நாலு காமனான இன்டர்வியூ மிஸ்ஸிங் நீங்கள் டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து படித்தாலே தெரிஞ்சிடும் இவங்க வந்து இந்த வேலையில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு செட் ஆகாமல் நமக்கு தெரிஞ்சிடும். அது உங்களுக்கு செட் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை விட்டுருங்க, ஏன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நம்பர் டூ பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது முக்காசு இன்டர்வியூ நம்ம ஜூமில் தான் அட்டன் பண்ணுறோம். ஸோ முடிஞ்சளவுக்கு அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லா சைலண்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி டிராஃபிக் சவுண்டாக இல்லாத இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் பின்னாடி யாரும் இந்த மாதிரிலாம் எட்டி பார்க்காத மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்பர் த்ரீ வந்து ஃபோக்கஸுங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூவில் பேசும்போது முக்காசு ஜூம் இன்டர்வியூ தான் நம்ம பேசுவோம். ஸோ பேசும்போது இந்த கேமரா பார்த்து பேசிட்டனால பார்த்துக்கோங்க, ரொம்ப ஆடாதீங்க. அந்த வந்து முடிஞ்சளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேமரா பார்த்து பேசினா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா நாட் டேக்கிங் கண்ட்ரோலுங்க. ஸோ ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நிறைய பேசணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ எடுத்து பேசுங்க. அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுங்க. ஒரு வேர்டில் வந்து எஸ் நோன்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஃபர்மேஷன்லாம் லேர்ன் பண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஆஸ் வெல் அஸ் ஒரு விஐபி ஃப்ரெண்டை கமிஷனில் டேக் பண்ணி சொல்லுவாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் மோர் இஸ் லைக் திஸ் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.